வெல்கம் டு உமையால் கிச்சன். இன்னைக்கு ஈஸியாக எப்படி தக்காளி குருமா பண்ணுறதுன்னு பார்ப்போம். தக்காளி குருமாவுக்கு 4 தக்காளி அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் 8 பீஸு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். 1/2 கப்பு தேங்காய், சோம்பு 1 டீஸ்பூனு, வெள்ளைப்பூடு 4 இது இடிச்சுக்கணும், 2 பச்சை மிளகாய், அவ்வளோதான். இதை வச்சு நம்ம தக்காளி குருமா, ஈஸியான தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் 1 டேபிள் ஸ்பூனு. இப்போ சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். பொரிஞ்சிருச்ச சோம்பு இடித்து வச்ச வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். வெள்ளைப்பூடை இடித்து தான் போடணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும் இந்த குருமாவுக்கு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும், அப்படி இல்லாட்டி பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கணும்னா தக்காளி போட்டுக்கலாம். இது ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் வச்சிடலாம் அந்த குருமா. அரைக்கிறதுக்கு மறுபடியும் சொல்கிறேன், தேங்காய் 1 கப்பு தேங்காய், 2 பச்சை மிளகாய், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், அது மட்டும் அரைச்சினா போதும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். 4 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வேணும்னா போட்டுக்கலாம், உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா தேங்காயிலேயே 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கிறேன். தக்காளி வேகும்போது உப்பு போட்டால் சீக்கிரம் வெந்துடும். மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு சேர்த்து அரைச்சி வச்ச அந்த கலவையை அதில் ஊற்றிடுவோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 கொதி கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். 2 கொதி வந்துருச்சு, இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான தக்காளி குருமா ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.